அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோசா. இந்த விஷயந்தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜோசா அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாயின்ட் சீட் அலகேஷன் அத்தாரிட்டி. இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. எந்தெந்த இன்ஸ்டியூஷனுக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஐஐடிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜிஎஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, அதாவது கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் நடத்தி தர பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோசாங்கிற அமைப்பு தான் பண்ணுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒரு 440 கல்லூரிகள் இருக்குது. இப்போ இந்த 440 கல்லூரிகளோட கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா அன்யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முழு கண்ட்ரோலும் அன்யூனிவர்சிட்டிக்கிலே இருக்கனால அவங்களே கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் வைஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பி நம்மளை வந்து காலேஜில் சேர சொல்கிறாங்க. இது எல்லாமே அன்யூனிவர்சிட்டிக்கிலே வந்துடுது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதாவது ஐஐடிஸ் தனியாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே இருக்குது. ஸோ அப்போ கரெக்டான அவங்களோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்டில் கிடையாது. அதுமாதிரி என்ஐடிஸ் நிறைய இடங்களில் இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஐஐஐடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஃப்டிஐ கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடத்தி மாணவர்களை வந்து ப்ராப்பரான முறையில் வந்து தேர்ந்தெடுக்க வச்சு அவங்கள வந்து அந்த கல்லூரிக்கு அனுப்புகிற வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா யாரோட வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜோசாங்கிற அமைப்போட வேலை. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போயிட்டுருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இப்போ தேசிய அளவில் ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐஏஐடிஸ், ஜிஎஃப்டிஐஸில் சேரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸாம் எழுதி ஆகணும். என்னென்னு பார்த்திங்கன்னா ஜேடபிள்இ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதில் ரெண்டு நிலையும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜேடபிள்இ மெயின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜேடபிள்இ அட்வான்ஸ்டு. ஐஐடிஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜேடபிள்இ மெயின் எழுதி கிளியர் பண்ணி ஜேடபிள்இ அட்வான்ஸ்டு வந்து எழுதியிருக்கணும். இல்லை நான் வந்து என்ஐடிஸில் படிச்சுக்கிறேன், ஐஐஐடிஸில் படிச்சுக்கிறேன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஃப்டிஐஸில் படிச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜேடபிள்இ மெயின் மட்டும் எழுதினா போதும். ஸோ இப்போ இந்த ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கவுன்சிலிங் வந்து விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ்ன்னு பாருங்கள். நம்மளோட கிட்டத்தட்ட டிஎன்இஏ மாதிரியே தான். ஃபஸ்ட் நம்ம வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுவும் பண்ணுறோம். ப்ளஸ் ஆன்லைன் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ், நம்மளுக்கு வந்து ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்னு இதை சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு நம்மளுக்கு நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கேட்குற காலேஜஸில் வந்து சீட் அலாக்கேட் ஆகி வரப்போ நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன் தர்றாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆப்ஷன், 2வது ஃப்ளோட் ஆப்ஷன், 3வது ஸ்லைட் ஆப்ஷன். ஸோ ஃப்ரீஸ் ஆப்ஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு அலோகேட் ஆகிருக்க காலேஜஸ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன், அதாவது நான் ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த ரவுண்ட்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், எது பெட்டராக கிடைக்குதோ அதை நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறது. இல்லை 3வது பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஆப்ஷன், இந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இன்னும் எனக்கு இதே ரவுண்ட்லேயே இன்னும் பெட்டராக கிடச்சதுன்னா ஓகே அப்படிங்கிறது தான் ஸ்லைட் ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷனும் முடிஞ்சக்கப்புறம் நம்ம வந்து வெறிய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த இன்ஸ்டியூஷனுக்கு போய் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஸ்டியூஷனை வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கோட ப்ராசஸ். ஸோ ஜாயிண்ட் ஜோசா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. இப்போ இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை ரவுண்டு நடத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 6 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து இவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த 6 ரவுண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் விட்டுருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தனித்தனியாக சீட் மேட்ரிக்ஸ், ஒவ்வொரு கல்லூரிகள்லேயும் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எத்தனை அந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை சீட் இருக்குது, அது வந்து அதில் ஜென்ஸ்க்கு எவ்வளோ, லேடிஸ்க்கு எவ்வளோ, ப்ளஸ் வேறு ஏதாவது ஸ்பெஷல் அலாட்மெண்ட் இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோசாவில் 2021 பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்றாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஐஐடிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஐஐடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான பிடிஎஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஐடி புவனேஸ்வர், பாம்பே, மாண்டி,
டெல்லி, இண்டோர், கரக்பூர், ஹைதராபாத், கான்பூர், ஜோத்பூர், மெட்ராஸ், காந்திநகர், இந்த மாதிரி ஐஐடிஸாக ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ ஐஐடிஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஐஐடிஸ்க்கான அட்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜேடபிள்யூ மெயின் மட்டும் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பிஇபிடெக் ப்ரோக்ராம் எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ், ஐஐஐடிஸ் ப்ளஸ் ஜிஎஃப்டிஐஸ் அதில் வந்து நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்கேர்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. எதுக்கு நம்ம வந்து என்ஐடி ப்ளஸ் ஜிஎஃப்டிஐயில் வந்து போய் நம்ம வந்து கவுன்சிலிங் ரிப்போர்ட்ஸ் சென்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை, ப்ளஸ் 12th பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட 12th மார்க் ஷீட் தேவை, ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் தேவை, அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா சீட் அக்செப்டன்ஸ்க்கு ப்ரூஃப் தேவை, ஃபோட்டோ ஐடி கார்டு, அதுமாரி ஜேடபிள்யூ மெயினோட அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, டேட் ஆஃப் பர்த்க்கு பர்த் ப்ரூஃப், ப்ளஸ் வந்து கிளாஸ் 12th எக்ஸாம் சாரி கிளாஸ் 12th மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஜோஸால் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் எத்தனை ஐஐடிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 23 ஐஐடிஸ் வந்து இந்த வருஷம் ஜோஸா 2021 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுமாரி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 31 கல்லூரிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதுமாரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐஐஐடிஸ் எத்தனை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாருங்கள், 25 கல்லூரிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுமாரி ஜிஎஃப்டிஐ அதாவது கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 28 கல்லூரிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு அரவுண்டு எவ்வளோன்னு சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 110 கல்லூரிகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோஸாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. ஸோ ஜோஸா கவுன்சிலிங்க்கான டேட்ஸ் எல்லாமே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஜேடபிள்யூ மெயின் ரிசல்ட் வந்து செப்டம்பர் 15 வந்துருச்சு. அதுமாரி ரிசல்ட்டு ஜேடபிள்யூ அட்வான்ஸு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோஸாவுக்கு வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ண ஆரம்பிக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிருச்சு, ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஜோஸாக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் அலோகேஷன் நடக்க போகிறாங்க. அதாவது இது எப்படி நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மார்க் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 1st அக்டோபர் 16 நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஃபில் பண்ண விஷயங்களுக்கு எவ்வளோ விஷயம் எந்தெந்த கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க் அலோகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி மார்க் அலோகேஷன் 1 இருக்குது, மார்க் அலோகேஷன் 2 இருக்குது. அப்புறம் என்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது, சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 25 வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி நம்மளுக்கு சீட் அலோகேஷன் என்றைக்கு ஆரம்பிக்குது ஃபார் ரவுண்டு 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 27 ஆரம்பிக்குது. ஸோ அக்டோபர் 27 அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து சீட் அலோகேஷன் ஆரம்பிக்குதுனா அன்றைக்கி ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணணும். அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா 27-30. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்ஸஸ் அதாவது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையா, ஃப்ளோட் பண்ணுறோமா ஃப்ரீஸ் பண்ணுறோமா, இந்த விஷயங்கள் எல்லாமே அக்டோபர் 30 முடிச்சுக்கணும் சரிங்களா. அக்டோபர் 31 முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 சீட் அலோகேஷன் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் நவம்பர் 1 ஆரம்பிக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நவம்பர் 5 முடியுது. ஸோ சீட் அலோகேஷன் 3 ரவுண்ட் 3 என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் ரவுண்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 6 ஆரம்பித்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே 9 முடியுது. அடுத்து ரவுண்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 10 ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாமே நவம்பர் 13 முடியுது. 5th ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நவம்பர் 14 ஆரம்பிக்குது. 14 ஆரம்பித்து நவம்பர் 18 அன்னைக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகுது. தென் 6th ரவுண்டு ஃபைனல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 17 ஆரம்பிக்குது, சாரி நவம்பர் 18 ஆரம்பிக்குது. இதோட ப்ராசஸ் எல்லாமே என்றைக்கு முடியுது அப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நவம்பர் 20-24 வரைக்கும் நம்மளுக்கு வந்து முடியுது. ஸோ இது ஒவ்வொரு ஐஐடிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் சென்டர் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா
இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஐஐடிஸ் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஐடிஸ் ஐஏஐடிஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிஎஃப்டிஐஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்திருக்கி நம்மளுக்கு வந்து ஐஐடி வந்து மெட்ராஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ஐடி வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஐஐடிஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு கல்லூரி இருக்குது. ஸோ இத்தனை வாய்ப்புகள் நம்மளோட மாணவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது. ஐஐஐடி வந்து பாருங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐஐஐடி இதை சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோசாக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், நீங்கள் வந்து ஒரு நகரத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் படிப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோக்கள் உபயோகமானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.